பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்திற்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 2:14 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு உள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? 14 வசனத்தையே நாம் முழு ஆதாரமாய் எடுத்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு காலை தோறும் அறிவிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி சிறக்கிற வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒரு வெற்றியாளர். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜெயத்திற்கு சொந்தக்காரர்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜெயமான மனிதர்கள். வெற்றி சிறக்க பண்ணி ஆண்டவர் நமக்கு ஒரு விக்டோரியஸ் லைஃபை தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். வெற்றிகரமான வாழ்க்கை. நாம் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு விக்டோரியஸ் லைஃப், ஒரு வெற்றிகரமான வாழ்வு, இதுதான் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வாழ்வு. எல்லா இடங்களிலே எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்ங்கிறார். எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை, யாரை? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் யார் என்றால், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளியே வெளிப்படுத்துகிற மக்கள் நாங்கள். தேவன் நம்மை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று பார்ப்போமானால், நம் மூலமாக ஒரு வாசனை. சிலருக்கு இந்த உலகத்தில் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு பெர்ஃப்யூம்னா ரொம்ப இஷ்டம். இந்த பெர்ஃப்யூம் போடுறவங்களுக்கு ஒருத்தர் என்னென்ன பெர்ஃப்யூம் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. ஆ, இவங்க போட்டிருக்கிறது ரொம்ப அருமையான பெர்ஃப்யூம், இவங்க போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூம், இது அமெரிக்காவில் தயாரிக்கிறது, இது ஆஸ்திரேலியாவில் தயாரிக்கிறது, இவங்க போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி பெர்ஃப்யூம் அப்படி சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த வாசனை உடலில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்களை தடுக்கிறதுக்கு தானே பெர்ஃப்யூம் போடுறாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும் சிலர். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அறிகிற அறிவின் வாசனை, எங்க மூலமாகவும் ஒரு வாசனை வெளியே வருது. என்ன வருது டேனியல் பாஸ்டர், உங்கள்ட்ட இருந்து என்ன வாசனை வருது? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. பிரதர், உங்கள்ட்ட இருந்து என்ன வாசனை வரணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. நீங்கள் வாய் திறந்து பேசும் பொழுதே, ஓ, கிறிஸ்துவை குறித்து இவர் பேசுகிறார், கிறிஸ்துவை குறித்து இவர் அருமையாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவை குறித்து இவர் அழகாய் பேசுகிறார், கிறிஸ்துவின் அன்பை அழகாய் பேசுகிறார், கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை அழகாய் பேசுகிறார், கிறிஸ்துவனுடைய வல்லமையை அழகாய் பேசுகிறார், கிறிஸ்துவனுடைய அவருடைய செய்து முடித்த சிலுவை பாடுகளை ரொம்ப அழகாய் விவரிக்கிறாரே, வர்ணிக்கிறாரே. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. ஓ, கிறிஸ்து இவ்வளவு நல்லவரா, கிறிஸ்து இவ்வளவு வல்லவரா, கிறிஸ்து ஒரு பெரிய ரட்சகரா, கிறிஸ்து ஒரு அன்பானவரா, கிறிஸ்து ஒரு மகத்துவமானவரா என்பதை அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலமாய்
தேவன் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதற்காக? எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்கள் மூலமாக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற அந்த தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் என்று நீங்கள் சொல்லுவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையாய் நீங்கள் இருங்கள். உங்கள் மூலமாய் கிறிஸ்து ஒரு வாசனையாய் அறியப்படுவாராக. கிறிஸ்துவனுடைய வாசனை நம் மூலமாய் உலகமெங்கும் பரவுவதற்கு கர்த்தர் நம்மை ஒரு கருவியாய் பயன்படுத்துவாரா? நம்முடைய ஜபங்கள் மூலமாய், ஊழியங்கள் மூலமாய் கிறிஸ்துவ அறிகிற அறிவின் வாசனை உலகத்திற்கு போய் சேரட்டும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசுவ நாமத்திலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உமக்கு அவர்கள் ஒரு வாசனை வீசுகிற மனிதர்களாய் இருக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமே.